தொடர்ந்த நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்கலாம். முதலாவதாக, ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு தடை இல்லை என்ற உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பீட்டா உள்ளிட்ட விலங்கு பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளாக சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் தொடர்ந்த வழக்காக இது பதிவாகியிருந்தது. 2022 டிசம்பர் மாதத்தில் இதனுடைய இறுதி வாதத்தை உச்சநீதிமன்றம் கேட்டிருந்தது. அப்பொழுதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது சார்ந்த கருத்தை தெரிவித்த போது, இந்த விலங்குகளை காயப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போட்டி நடத்தப்படவில்லை. ஸ்பெயின் போன்ற நாடுகளில் ஆயுதங்களை கொண்டு இது போன்ற விளையாட்டுகள் நடத்தப்படக்கூடிய நிலையில், அப்படியான ஒரு நோக்கத்திலோ விலங்குகளை காயப்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலோ இந்த விளையாட்டு நடத்தப்படவில்லையே என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இறுதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைக்கு அதற்கான தீர்ப்பு வெளியாகியிருந்த போது, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் வரையறுத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு சட்டத்தில் எந்தவிதமான ஒரு கோளாறும் இல்லை, இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இந்த சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெறப்பட்டு முழுமையாக அந்த விலங்குகளையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் இந்த சிறப்பு சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தோடு 5 நீதிபதிகள் அடங்கிய அந்த அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் இதில் 2 முக்கியமான விஷயங்கள். இது ஒரு கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டாக இதனை நாம் நிச்சயமாக பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. மற்றொரு வகையில், நாட்டின மாடுகளை பாதுகாக்க கூடியதாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி உள்ளிட்ட இந்த போட்டிகள் எல்லாம் அமைகின்றன என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். அரசியல் சாசன அமர்வினுடைய தீர்ப்பு என்பதன் காரணமாக இதற்கு பிறகு மேலும் ஒரு மேல்முறையீடோ அல்லது ஒரு தடையோ பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடை இனி இருக்காது என்பது அந்த ஆர்வலர்கள் மட்டுமல்லாமல் அதற்காக ஆதரவாக போராடியவர்கள் உட்பட, அதற்கென்று சிறப்பு சட்டம் இயற்றியவர்கள் உட்பட அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கிறது. இதில் தீர்ப்பு ஒருபுறம் இருந்தாலும், மற்றொரு புறத்தில் இந்த தீர்ப்பு யாருக்கான வெற்றி என்பதை சொந்தம் கொண்டாடுவதிலும் ஒரு மிகப்பெரிய போட்டி எழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் 2014 உச்சநீதிமன்றத்தில் அதற்கான தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2016 இந்த போட்டியை நடத்தலாம் என்று மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தது. அதற்குமான ஒரு தடையை உச்சநீதிமன்றம் விதித்ததனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டுக்காக நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதற்கான ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்து, அதற்கு பிறகுதான் 2017 அந்த சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கான ஒப்புதல் கிடைத்த பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்திலும் கூட, இந்த சிறப்பு சட்டம் மூலமாக விலங்குகளுக்கான ஒரு காயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை தவிர்க்கும் விதமாக விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு பிறகு இந்த சட்டம் இயற்றப்பட்டது என்பது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று. ஆனால் அந்த சிறப்பு சட்டம் இயற்றிய போது முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் தற்போது அதிமுக ஓபிஎஸ்ஐ தள்ளி வைத்திருக்கிறது. எனவே இபிஎஸ் அப்போது அதிமுக ஆட்சிக்கான இது ஒரு வெற்றியாக இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று இபிஎஸ் தரப்பினர் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில், ஒரு வலுவான வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடியதன் காரணமாக கிடைத்த வெற்றி என்று தமிழ்நாடு அரசு தற்போதைய திமுக அரசும் அதனை சொந்தம் கொண்டாடுகிறது. பிரதமருடைய முயற்சியின் காரணமாகத்தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று பாஜகவும் இதற்கு சொந்தம் கொண்டாடுகிறது. இவையெல்லாம் இல்லை, கட்சிகள் எல்லாம் இல்லாமல் ஜல்லிக்கட்டு பேரவை, ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், இந்த போராட்டம் என்பதன் அடிப்படையில் தான் அத்தனை பேருடைய கவனமும் இதில் ஈர்க்கப்பட்டது. போராடியவர்களுக்கான வெற்றியாகவும் இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வகையில் இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்ததாக